ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மெலினர் யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்க்கலாம் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு ஃப்ளாட் சென்டிமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆனது அதன் பிறகு மார்க்கெட் மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆகி ஒரு புது ஆல் டைம் ஹை மற்றும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு முடிவுள்ள சென்செக்ஸ் ஆறுநூற்று இருபது புள்ளிகளும் நிப்டி நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளிகளும் பேங்க் நிப்டி அறுபத்தி நான்கு புள்ளிகளும் அதிகரித்து பிக்கஸ்ட் கெய்னர் ரிலையன்ஸ் நான்கு சதவிகித உயர்வு அப்போலோ ஹாஸ்பிட்டல் பிக்கஸ்ட் லூசர் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகித சரிவு நிப்டி எனர்ஜி பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் ஒரு சதவிகிதம் அளவிற்கு உயர்ந்தது நிப்டி மெட்டல் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் சரிவடைந்தது சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வெர்டிக்கலா மூவ் ஆயிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் மொமெண்டம் குறையாமல் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை டச் பண்ணி இந்த மூன்று நாட்களினுடைய கேண்டல்ஸ் பாருங்க த்ரீ ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது ஃபாலோ அப் உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு ஒரே ஒரு விஷயம் மார்க்கெட் ஆல் டைம் ஹை பொழுது ப்ராஃபிட் புக்கிங் சிறிதளவு வந்தாலும் அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கலாம் மார்க்கெட் மறுபடியும் அப்சைடு போறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு சேனல் ஃபார்மேஷன் ஒரு சேனல் ட்ரா பண்ணிக்கங்க அந்த சேனல்லையே மேல் நோக்கி நகர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இன்னைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும்பொழுது இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்று க்ளோசிங் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்று நாற்பது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நடுவில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது புள்ளிகள் கிட்ட கேப் இருக்கு நூற்று இருபது புள்ளிகள் கிட்ட கேப் இருக்கு இன்ட்ராடேல என்ன நடந்தது அப்படிங்கிறத சார்ட்ல போயிட்டு பார்க்கலாம் நிஃப்டினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இது நிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட் சென்டிமெண்ட் அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங் நிஃப்டினுடைய சார்ட்டில் இருபத்தி ஆறாம் தேதி ப்ரீவியஸ் க்ளோசிங் இருந்த இடத்துலையே மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் இருந்தது காலையில் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மந்தமான ஒரு வர்த்தகம் அதன் பிறகு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி நகர ஆரம்பித்தது இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை பாயிண்ட்டாக பிரேக் அவுட் பண்ண உடனே மார்க்கெட் நல்ல ஒரு ஒன் சைடட் மூவ் அப் சைடில் கண்டினியூவஸாக நமக்கு பாசிட்டிவ் வர்த்தகம் து நம்மளுடைய அனலைசிஸில் இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பதினோரு மணிக்கு ட்ரிகர் ஆனது அதன் பிறகு சுலபமாக நாற்பது புள்ளிகள் நம்ம அனலைசிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூமெண்ட்டும் கிடைத்தது பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட்டை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான சார்ட் பேட்டர்ன் தான் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது பேங்க் நிஃப்டி இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பக்கத்துலேயே தான் ஆனது அதன் பிறகு ஒரு சின்ன சரிவு பேங்க் நிஃப்டி ஏர்லி ட்ரேடில் சரிவடைந்ததால் நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்பில் செல் பிலோ ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பதுங்கிற லெவல் இந்த இடத்துல ஆனது அதன் பிறகு ஜஸ்ட் ஒரு ஐம்பது புள்ளிகள் மேலே எழுபது புள்ளிகள் அளவுக்கு கீழே நெகட்டிவ்ல வர்த்தகம் ஆகிட்டு இம்மிடியேட்டாகவே ஒரு பவுன்ஸ் பேக் அதனால் நம்ம நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பை பண்ண இடத்துலயே ஸ்டாப் லாஸ்ஸை ரிவைஸ் பண்ணிருப்போம் அதனால இன்னைக்கு நோ ட்ரே நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஒரு ஃப்ளாட் டே பேங்க் டிய பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நம்மளுடைய ஸ்டடியில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் என்னங்கிறத டெய்லி சார்ட்ல பார்ப்போம் நிஃப்டினுடைய டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங் ஹை நேற்றைய ஹை பாயிண்ட் இருபத்தி வந்து சப்போர்ட் லெவல் இன்னைக்கு ஹை பாயிண்ட் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நாளைக்கு இருக்கும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்டில் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருபதுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐம்பத்தி மூன்றாயிரத்து முந்நூற்று எழுபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழுங்கிறது சப்போர்ட் லெவல் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருபது ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிலோட சைஸ் எழுநூறு புள்ளிகள் கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கிறதால அதே ரேஞ்சே நாளைக்கு வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணலாம் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய பங்கு சந்தை மொமெண்டம்ல இருக்க ஒன் ஆஃப் த ரீசன் குளோபல் மார்க்கெட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவ் பட் இருந்தாலும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் நாஸ்டாக் இருபத்தி ஐந்தாம் தேதி டேட்டால ஒரு ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் அளவுக்கு ரைசிங் இருந்தது கிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஐம்பத்தி மூன்று புள்ளிகள் நெகட்டிவ்ல ஆயிட்டு இருக்கு நாளைக்கு காலையில் டெலிகிராம் சேனல்ல மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துறேன் முக்கியமான நிகழ்வுகள் புதன்கிழமை என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் பதினைந்து சதவிகிதம் விலை அதிகரித்தது பிளாக் டீலில் பங்குகள் கைமாறியது ஷர்தா மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்து சதவிகிதம் விலை அதிகரித்தது பிளாக் டீல் மேசகான் டாக் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் விலை அதிகரித்தது இந்த ஸ்டாக்குக்கு நவரத்ன ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் நான்கு சதவிகித உயர்வு இவர்கள் யூகே பேஸ்டு ஒரு சிமெண்ட் கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்காங்க சங்கி இண்டஸ்ட்ரீஸ் ஆறு சதவிகிதம் விலை குறைந்தது பல்க் டீலில் பங்குகள் கைமாறியது ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் பத்து சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது புரோக்கரேஜ் நிறுவனங்கள் இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஓரு சதவிகிதம் அளவுக்கு அப்சைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேக்னா இன்ஃப்ராகான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் பத்தொன்பது சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் ப்ரொஸ்டீஜரி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை வந்து அக்கோசியேஷன் பண்ணியிருக்காங்க மீன் ஜி மீடியா இன்றைக்கி எட்டு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான அப்ரூவல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு சிஇ இன்ஃபோசிஸ்டம்ஸ் ஐந்து சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது ப்ளாக் டீலில் பங்குகள் கைமாறியது போரோசெல் மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் விலை குறைந்தது அதுக்கு காரணம் இதுலேயும் கியூஐபி முறையில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திருட்டுற அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கிறத சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் இது கிடையாது ஐபிஓ நியூஸு டைட்டில் மட்டும் தப்பாக இருக்குது நான் அலைடு பிளெண்டர்ஸ் ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து ஓப்பனில் இருக்குது நாளைக்கு கடைசி தேதி ரீட்டைல் கேட்டகரியில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு மடங்கு தான் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் இன்னும் பிரமாதமான அளவுக்கு இல்லை அதனால் அவாய்ட் பண்ணிக்கலாம் வீராஜ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஐபிஓ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆனது ஒரு நாள் முடிவில் ரீட்டைல் கேட்டகரியில் ஐந்து மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் டைம்ஸை தாண்டிச்சு அப்படின்னாவே ஓரளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஐபிஓ நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா இருபத்தி ஐந்தாம் தேதி டேட்டா தான் இருக்குது புதன்கிழமை டேட்டா இன்னும் வரல நாளைக்கு பார்ப்போம் கமாடிட்டீஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெட் ஃப்ளாக் கோல்டு சில்வர் குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் எல்லாமே விலை குறைந்து வர்த்தகமானது இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் வேதாந்தாவில் கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் அது சார்ட்டில் வந்து லெவல்ஸ் பார்த்துடலாம் வேதாந்தா மெட்டல் ஸ்டாக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது பட் நானூற்று பதினைந்து ரூபாய் சப்போர்ட் லெவல் வேதாந்தாக்கு தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு சின்ன செல்லிங் வந்திருக்கு கார்டன் ரீச் ரெண்டு நாளா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய் உயர்வு ரிலையன்ஸ் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ரைஸை கொடுத்துருக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூவ் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸோட சார்ட்டை பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிற மாதிரி தெரியுது டபுள் டாப் ஃபார்மேஷன் இது இன்கேஸ் ரிலையன்ஸ் மூவாயிரத்து ஐம்பதுங்கிற லெவலை க்ராஸ் பண்ணி வர்த்தகமானதுன்னா புது ரேஞ்சுக்கு என்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இன்கேஸ் மூவாயிரத்தி ஐம்பதை தாண்டி க்ளோசிங் இருந்தது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணலாம் புது ரேஞ்சில் இது கண்டிப்பாக வர்த்தகமாகும் ஸ்டாப் லாஸ் மூவாயிரத்து இருபதுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது டாப் கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியா சிமெண்ட் வோடஃபோன் ஜி ரிலையன்ஸ் மற்றும் பயோகான் இந்தியா சிமெண்ட்ஸ் இதோட சார்ட்டை பார்த்துடலாம் ஏன்னா சிமெண்ட் செக்டர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்தியா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கேண்டில் ஒன்று ஒன்று பட் பக்கத்தில் இரநூற்று எழுபத்தி ஐந்து டார்கெட் அப்படின்னு அப்படிங்கிறது போதும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க புது என்ட்ரி அதை தாண்டும் பொழுது பார்ப்போம் டாப் லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் எம்சிஎக்ஸ் என்எம்டிசி வேதாந்தா அப்போலோ ஹாஸ்பிட்டல் மற்றும் டிக்சான் ஃபிஃப்டி டூ வீக் ஹை சிஇஎஸ்சி ஹிட்டாச்சி டிட்டாகரா ரேமண்ட் மற்றும் கார்டன் ரிச் சிஇஎஸ்சி புதுசாக ரேடாரில் வந்திருக்கு ஒரே ஒரு கேண்டில் பெருசாக ஃபார்மாக இருக்குது நாளைக்கு ஃபாலோ அப் இருக்கான்றதை பார்க்கணும் இன்கேஸ் நாளைக்கு ஓப்பனிங் பாசிட்டிவில் இருந்ததுன்னா நூற்று அறுபது சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி வாட்ச் பண்ணுறவங்க தாராளமாக வாட்ச் பண்ணலாம் ஃபிஃப்டி டூ வீக்கில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் ஒயஸ்மேன் மற்றும் பேர்ன்பூர் சிமெண்ட் லோயர் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் எதுவும் இல்லை ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடே பேட்ரி செக்மெண்ட் நல்லா இருக்குன்ட்டு நேற்றே நம்ம நியூஸில் பார்த்தோம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வியூஸில் கொடுத்துருந்தோம் அதை தொடர்ந்து அமரராஜா சார்ட்டும் நேற்று பார்த்தோம் மெம்பர்ஸ் குரூப்பில் இன்றைக்கி காலையில் அமரராஜா பேட்ரி நல்ல ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நூட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது வரைக்கும் மூவ் ஆனது ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு பரவாயில்லை வாட்ச் பண்ணுங்கள் பேட்ரி செக்மெண்ட்டை ஹோல்டு பண்ணுங்கள் வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிமெண்ட் கம்பெனிஸ் தான் ராம்கோ சிமெண்ட் மற்றும் இந்தியா சிமெண்ட்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ப்ரேக்கோர் ஸ்டாக்ஸ் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் நேற்று இதை பார்த்தோம் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணி மேலே வர்ற மாதிரி தெரியுது நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் ஐநூற்று அறுபத்தி ஐந்துக்கு மேலேயே வர்த்தகமாயிட்டு இருந்ததுன்னா ஒரு இரண்டு மணிக்கு மேலே இதை வாட்ச் பண்ணுங்கள் டார்கெட் ஆறுநூற்று முப்பதை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ் கீழே நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்றும் பெருசாக ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் இல்லை அயான் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இருக்கு அயோன் எக்ஸ்சேஞ்ச் ஒரே ஒரு கேண்டில் பெருசாக இருக்கிறதால அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸ்ட் வாட்ச் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று இந்த பேட்டரியில் எக்ஸைடு நம்ம வாட்ச் பண்ணோம் இன்றைக்கி எக்ஸைடோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சப்டியூடாக இருக்குது பட் பரவாயில்லை ஹோல்டு பண்ணுங்கள் பட் என்ட்ரி இருந்திருக்காது ஏன்னா நேற்று கேண்டலுக்கு கீழே ஓப்பனிங் இருந்ததால் பட் இப்போ கூட கன்சிடர் பண்ணலாம் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இன்னொரு ஸ்டாக் வந்து சின்ன ஸ்டாக்கில் ஜிஎம்ஆர் ஜிஎம்ஆர் பி அண்ட் யூ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரைஸிங் பேட்டர்ன் இதுவும் இன்சைட் கேண்டல் தான் இது ரெண்டு ஸ்டாக்குமே இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இல்லை பட் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ரெண்டு ஒன்று வந்து இண்டஸ் டவர் இப்போ தான் இந்த ஸ்டேக் செல் வந்தது ஓடஃபோன் ஐடியா கிட்ட இருந்து அதை தொடர்ந்து இப்போ மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது முந்நூற்று எழுபது மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள் ஒரு முன்னூற்று அறுபதை தாண்டும் பொழுது ஒரு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சப்போர்ட் லெவல் முந்நூற்று நாற்பதுங்கிறத மெயின்டைன் பண்ணலாம் இன்னொரு ஸ்டாக் வந்து ஹுட்கோ ஹுட்கோ ரீசன் டேஸ் ஃபுல்லாக சைடு வேஸ் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது பட் ஒரு சாலிட் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கிறதால நாளைக்கு இந்த ஸ்டாக் ஒரு இரநூற்று தொண்ணூற்றி ஐந்தை கிராஸ் பண்ணதுன்னா முந்நூற்று பதினைந்தை நோக்கி நகரும் சப்போர்ட் லெவல் பொறுத்த வரைக்கும் இரநூற்று எழுபத்தி ஐந்து மெயின்டைன் பண்ணுங்கள் வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் சசிகலா மேம் ஓஎன்ஜிசி ஸ்டாக் ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் ஒரு இரநூற்று எழுபது டச் பண்ணாமல் கீழேயே வர்த்தகமானதுன்னா மூன்று மணிக்கு எக்ஸிட் ஆகிக்குங்க டச் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐகோ ஸ்டார் ஐஓசி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வாங்கியிருக்கேன் சில மாத காலங்களாக மூமெண்ட் இல்லை ப்ரோ பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லை இது பார்த்திங்கன்னா அப்படியே அதே ரேஞ்சில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு பட் ஹோல்டு பண்ணலாம் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் நூற்று ஐம்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் மோனிஷ் அப்படின்றவர் வந்து என்ஐஏஸ்சிஎல் என்ட்ரி டூ சிக்ஸ்டி டூ ஹோல்டார் செல் பொறுத்த வரைக்கும் ஹோல்டு ப்ரோ பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இரநூற்று பத்து ரூபாய் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் ஸ்டாக் வந்து மேல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு சைட் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு ஜியா அப்படின்றவங்க வந்து ஜோடியாக் எப்படின்னு கேட்குறாங்க ஜோடியாக் டாட் டாட் இருக்கிற ஸ்டாக்ஸை டோட்டலி அவாய்ட் பண்ணிக்கோங்க வேண்டவே வேண்டாம் தனா அப்படின்றவங்க வந்து காஸ்மோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா காஸ்மோ ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா பார்ஷியல் ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணுங்கள் ஃபுல்லாக புக் பண்ண வேண்டாம் இது வந்து இந்த ப்ரீவியஸ் இந்த டபுள் டாப் ஃபார்மேஷனை ஹிட் பண்ணுது பட் சைட்வேஸ் ஒரு வெர்டிக்கல் ரைஸ்க்கு அப்புறம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதால ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் எழுநூற்று ஐம்பதில் ஒரு ஸ்டாப் லாஸ் வைங்க கீழே இறங்கினதுன்னா அந்த இடத்துல மீதி எல்லா ப்ராஃபிட்டும் புக் பண்ணிக்கலாம் சுப்பிரமணியம் சார் யூனியன் பேங்க் ஹோல்டர் எக்ஸிட்டு யூனியன் பேங்க் கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் எக்ஸிட் ஆகிக்கணும் லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் நூற்று முப்பது சப்போர்ட் லெவல் மயிலை வினோத் சார் பிசிஜி ஷேர் லேட்டஸ்ட்டு நியூஸ் சொல்லுங்கள் சார் அந்த ஷேர் சிக்ஸ் லேக் ஆகியிருக்கு இந்த ஷேரில் சிக்ஸ் லேக் லாக் ஆகியிருக்கு ஓ பிசிஜி பிசிஜி ஷேர் லோடாக மாட்டேக்குதுங்க ப்ரோ பிசிஜி இந்த ஸ்டாக் தானானு தெரியல பிசிஜின்னு சொல்லியிருக்கீங்க பிசிஜி ஷேர் ப்ரைஸ் ப்ரைட் காம் குரூப் பிசிஜி இருக்கு ஏன் லோடாகலை ப்ரைட் காம் குரூப் இந்த ஸ்டாக் தான் தெரியல ப்ரைட் காம் குரூப் இன்கேஸ் இதில் விலை பார்க்கலாம் ஒன்பது ரூபாய் இருக்கு ப்ரைட் காம் குரூப் பிசிஜி பட் நமக்கு ஏன் லோடு ஆகலைன்னு தெரியலை பிசிஜின்னு போட்டால் இந்த கேபிசின்னு வருது கோட் சொன்னிங்கன்னா பரவாயில்லங்க ப்ரோ இதில் கோடும் லோடு ஆகலை அதனால் சரியாக என்னால் பார்க்க முடியல பிரைட் காம் குரூப் ஓகேங்க ப்ரோ நாளைக்கு பார்க்கலாம் கோடோட டைப் பண்ணுங்கள் ஷென்பகராஜ் சார் வந்து பிபிசிஎல் த்ரீ நாட் செவனில் பை பண்ணியிருக்கேன் லாங் டர்ம் தாராளமாக லாங் டர்ம் ஹோல்டு பண்ணுங்க பிபிசிஎல் நேற்று கூட நம்ம சார்ட்டில் பார்த்தோம் இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் ஹோல்டிங் லெவல் இரநூற்றி எண்பது சப்போர்ட் லெவல் ராஜேஷ் சார் சுஜ்லான் டார்கெட் அறுபது ரூபான்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சுஸ்லான் அறுபது ரூபாய் டார்கெட் நாற்பத்தி ஐம்பது ரூபாய் சப்போர்ட் லெவல் ஷார்ட் டேம் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் லாங் டர்முக்கு இதை ஹோல்டு பண்ண முடியும்னா நாற்பத்தி ஐந்து ரூபாய் சப்போர்ட் லெவல் ஒரு யூசர் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் லாங் டேர்ம் விச் இன்வெஸ்ட்மெண்ட் எது பெஸ்ட் ரிட்டர்ன் சார் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் அதாவது ட்ரேடிங்கில் ஒரு டச் இல்லாமல் போயிடும் போர்ட்ஃபோயோவில் சில டைமில் ஸ்டாக் மூவ் ஆகலை அப்படின்னா ஃபெட்அப் ஆகிடுவாங்க அதனால் நீங்கள் லாங் டேர்ம் தான் எப்போயுமே பெஸ்ட்டு நான் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் மொமெண்டம் பிக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கிறதுல தப்பு கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட் லாங் டேர்மில் வைங்க தேர்ட்டி பர்சன்ட் ஸ்மால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்பொழுது நமக்கு மார்க்கெட்டில் டச் இருக்கும் மார்க்கெட்டில் டச் இருக்கும்பொழுது நிறைய வாட்ச் பண்ணுவோம் நிறைய லேர்ன் பண்ணுவோம் நிறைய ஸ்டாக் நம்ம ரேடாரில் வர ஆரம்பிக்கும் அதனால் ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் ப்ரொடிக்ஷன்ஸ் பண்ணலாம் அப் அப் சைடு அண்ட் டவுன் சைடை லாங் டேம்னு சொல்லிட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டு மார்க்கெட்டை பார்க்காமே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே தெரியாமல் போயிடும் அதனால் எப்பயுமே ஒரு சின்ன பார்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் வைக்கிறதுல தப்பு கிடையாது பட் இன்ட்ராடே டோட்டலி அவாய்டு முகமது பசூல் சார் டாடா பவர் ஹோல்டு பண்ணலாமா டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணலாங்க ப்ரோ டாடா பவர் செல்லிங் இருக்கிற இடத்துல இல்லை டாடா பவரை பொறுத்த வரைக்கும் நானூறுரூபா சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் சதீஷ் சார் ப்ராஜ் இண்டஸ்ட்ரி ப்ராஜ் இண்டஸ்ட்ரி ஆர் செல் ப்ராஜ் ஹோல்டு தான் பண்ணணுங்க ப்ரோ நீங்கள் வந்து ஒரு ரிஸ்கி ட்ரேடராக இருந்தால் ஆறுநூற்று எழுபது சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் இன்கேஸ் புது ரேஞ்சுக்கு என்ட்ரானால் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் கீழே ஷார்ப்பாக ஆறுநூற்று எழுபது மெயின்டைன் பண்ணுங்கள் கல்பனா மேம் கேஇசி டார்கெட் கேட்டிருக்காங்க கேஇசியை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ப்ரீவியஸ் ஹை தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் டார்கெட் இருக்குது சப்போர்ட் லெவல் எட்நூற்று நாற்பது மெயின்டைன் பண்ணுங்கள் பாஸ்கர் சார் மும்பையில இருந்து உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் கோயிங் அப் இன் ரீசன் மந்த்ஸ் வாட் அபௌட் உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் கோயிங் டவுன்ல தான் இருக்கு பட் இது டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் சரியில்லை சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் நிறைய இருக்கு நாற்பத்தி மூன்று ரூபாய் இன்னும் ஒரு ரூபாய் தான் இதுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடிய இடம் இந்த நாற்பத்தி மூன்று ரூபாயில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் ஏன்னா ப்ரீவியஸ் ட ப்ரீவியஸ் லோ அந்த இடத்துல இருக்குது நிறைய முறை என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பையிங் வரலாம் இன்கேஸ் இந்த நாற்பத்தி மூணு ரூபாயை டச் பண்ணாமல் என்றைக்காவது கீழேயே வர்த்தகமானது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒர்ஸ்டு ஃபால் சந்திக்க நேரிடும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு செப்பரேட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடுங்க இல்லைன்னா ஹோல்டு பண்ணுங்கள் பெட்டர் ஒரு மூன்று மணிக்கு இந்த ஸ்டாக்கை டெய்லி வாட்ச் பண்ணுறது பரவாயில்லை இந்த லெவல் பக்கத்தில் இருக்கிறதால ஜேம்ஸ் சார் வந்து ஜமுனா ஆட்டோ பற்றி கேட்டிருக்காரு ஜம்னா ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் சைட்வேஸில் இருக்குது கண்டிப்பாக இப்போ ஹோல்டிங் டைம் தான் இது புதுசாக வாங்க வேண்டாம் நூற்று இருபது சப்போர்ட் லெவல் கலைவாணின்றவங்க டாடா ஸ்டீல் ஆர் செல் டாடா ஸ்டீல் ஹோல்டு தான் சொல்லுவேன் ஏன்னா மெட்டல் செக்டர் ஓரளவு நல்லா தான் இருக்குது ரீசன்ட் டேஸில் நூற்று அறுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்ரீரங்கநாதன் சார் எவ்வரிடே யூர் எக்ஸ்ப்ளைனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங் நிஃப்டி அண்ட் பேங்க் ஆஃப் வித் டேபிள் ஹவு வில் ஐ கெட் த டேபிள் வாட் இஸ் த ப்ரொசீஜர் அதாவது மெம்பர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது அந்த மெம்பர்ஸ் குரூப்பில் மெம்பர்ஸ்க்காக நம்ம பரிந்துரை பண்ணுறது நீங்கள் வந்து யூடியூப்பில் ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலிமா நீங்கள் மெம்பர்ஷிப் தாராளமாக எடுக்கலாம் அந்த மாதிரி மெம்பர்ஷிப் எடுக்கும்பொழுது ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எனக்கு அனுப்புங்க நான் உங்களை மெம்பர்ஸ் குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுவேன் நம்பர் மொபைல் நம்பர் வந்து எயிட் செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை மெம்பர்ஷிப் பத்தி தகவல் வேணும்னாலும் இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா வியூவருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய மெம்பர்ஸ் குரூப் வந்து டிப்ஸுக்காகவோ ரெக்கமெண்டேஷனுக்காகவோ கிடையாது நியூஸ் அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு முன்னாடி தான் எல்லா டேட்டாவும் கொடுப்போம் மார்க்கெட் ரன்னிங்கில் மோஸ்ட்லி வியூவர்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அதனால் உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைன்னா யூடியூப் ஜாயின் பட்டன் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கிருஷ்ணன் சார் சேட் இண்டஸ்ட்ரீஸ் அப்வர்ட் சான்ஸ் இருக்கா Satya was Sata, S-A-T Industries, S-A-T Industries. SAT Industries பொருத்த வருக்கும் Sideways்லதான் இருக்கு Wait பண்ணலாம் 83 Support Level Wait பண்ணும் அடுத்த மூமண்டுக்காக துவார்க்காம் IDFC First Can We Hold IDFC First Bank பொருத்த வருக்கும் கண்டிப்பா Hold பண்ணலாம் Negative Sentiment கிடையாது 80 Support Level Hold பண்ணி Wait பண்ணுங்க கோமதி மேம் ஆர்விஎன்எல் ஒன் எயிட்டி ஃபைவ் ஷேர்ஸை டார்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க ஆர்விஎன்எல் ஆர்விஎன் பொறுத்த வரைக்கும் ஆல்டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் சேஸ் தான் பண்ணணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய விலையிலேருந்து ஒரு இருபது ரூபாய் சப்போர்ட் லெவல் லைனை ட்ரா பண்ணி அந்த இருபது ரூபாய் கேப்பில் ஸ்டாக் மேலே போனதுன்னா அப்படியே அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போங்க இன்கேஸ் டக்குன்னு கீழே இருபது ரூபாய் ஃபால் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிருங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி மணி சார் வந்து ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் ஷேர் பற்றி கேட்டிருக்காரு இது ரீசண்டாக இதை நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் ஆறுநூற்று தொண்ணூற்றி ஐந்து மெயின்டைன் பண்ணுங்க ஹோல்டு பண்ணுங்கள். மலைத்தன்றல் அப்படின்றவங்க வந்து எஃப் அண்டோ ஸ்டாக் பேன் பீரியடில் பொழுது விலை ஏறுகிறது யாரும் வாங்க முடியாத பொழுது விலை எப்படி ஏறுகிறது நான் நேற்று வீடியோவிலையே இதற்கு ஆன்சர் சொல்லிட்டேன் நீங்கள் நேற்று கமெண்ட் செக்ஷனை பார்க்கலன்னு நினைக்கிறேன் எஃப் அண்டோ ஸ்டாக் பேன் பீரியடில் பொழுது நார்மல் ட்ரேடிங்கில் அது ட்ரேட் ஆகும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மட்டும்தான் அது பேன் ஆகிருக்கும் ஈக்குவிட்டியில் ஸ்விங் ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங் மற்றும் லாங் டேர்ம் ட்ரேடிங்கில் இது ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும் ஒன்லி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் பேஸில் மட்டும்தான் அது ட்ரேடிங் பிளாக் பண்ணியிருப்பாங்க சுரேஷ்குமார் சார் பிஎஃப்சி பை பண்ணலாமா பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம் நானூற்று தொண்ணூற்றி ஐந்தை கிராஸ் பண்ணும் பொழுது வாட்ச் பண்ண ஆரம்பிங்க நசீரா அப்படின்றவங்க வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் பையிங் இடத்துல இல்லை ஆறுநூற்று தொண்ணூறா க்ராஸ் பண்ணட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் மினிஸ்ட்ரி இருந்து ஹெச்டிஎஃப்சி ஹோல்டா ஆர்செல் செல் கண்டிப்பாக ஹோல்டு தான் பண்ணணும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபர்டு பேங்க்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் டபுள் டாப் ஃபார்மேஷன் பக்கத்துலேயே வந்துருச்சு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கிறதால ஆயிரத்தி எழுநூற்று அறுபது அது ஆயிரத்தி எட்நூறை நோக்கி நகரும் புது ஆல் டைம் ஹையாக டச் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து அஷ்மிதான்றவங்க ஃபோர்ஜ் வாட் ஹேப்பன் சொல்லி கேட்குறாங்க ஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து ஒரு அப்புறம் ரைஸிங் பேட்டர்னில் தான் இருக்குது தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் புது என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கலாம் ஐயாயிரத்தி இரநூற்று முப்பது சப்போர்ட் லெவல் பிரபு சார் அவந்தி ஃபீடு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வாங்கியிருக்காரு அவந்தி ஃபீட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஒரு ஆல் டைம் அப்புறம் செல்லிங் வந்திருக்கு ஐநூற்று தொண்ணூறு சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல டச் ஆகாமல் இருந்தால் தான் எக்ஸிட் ஆகணும் ஐநூற்று தொண்ணூறு டச் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணணும் ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைனில் பவுன்ஸ் பேக் நிறைய தடவை இந்த லைனை டச் டச் பண்ணதுக்கப்புறம் நடக்கும் அவசரப்படாதீங்க முகமது சார் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் எனி நியூஸ் ஒய் கம்மிங் டவுன் நியூஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் டெக்னாலஜி ஸ்டாக் பட் இப்போதைக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கம்மிங் டவுன்லாம் கிடையாது அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் டவுன் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மேபி போனஸ் அல்லது டிவிடெண்ட் ஏதாச்சும் இருக்கான்றத செக் பண்ணி பார்க்கணும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுங்கள் ஸ்டாக்கை குமரேசன் சார் கேஇசி பை பண்ணலாமா கேஇசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரேட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள் எட்நூற்று முப்பது சப்போர்ட் லெவல் முகமது சார் செய்ய பாட்டட் ஒன் செவன்டி ஒன் செயலை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்கணும் லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் நூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும் இவ்வளோ லாஸ் பேர் பண்ண முடியுமான்றதை பாருங்கள் பழனிபாலாஜி சார் எம்எஸ்டிசி பையிங் ப்ரைஸ் கேட்குறாரு எம்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் பையிங் ப்ரைஸ் இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் வரணும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாக தாண்டும் பொழுது வாட்ச் பண்ணலாம் சிவா சிவா சார் பாம்பே டைங் டார்கெட் கேட்டிருக்காரு பாம்பே டையிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது அதனால் இதுக்கு டார்கெட் கிடையாது சேஸ் தான் பண்ணணும் ஒரு பத் பத்து ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணலாம் நூற்று தொண்ணூறு சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை சேஸ் பண்ணுங்கள் ஒரு வியூவர் ஐஆர்பி ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு ஐஆர்பி ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் நாளைக்கும் நெகட்டிவ்ல இருந்தா எக்ஸிட் ஆகிக்கோங்க இது வந்து கொஞ்சம் மீடியம் டேம் ட்ரேடராக இருந்தா அறுபத்தி மூணு ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாம் சையத் சார் வந்து டெலிவரி ஷேர் பற்றி கேட்டிருக்காரு ஹவு மெனி டேஸ் இட் ரீச் த டார்கெட்ஸ் ஆர் நார்மலி அப்படி ப்ரொடிக்ஷன் கொடுக்க முடியாதுங்க ப்ரோ ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா நார்மலாக டெலிவரியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைய தடங்கள் இருக்குது மினிமம் நீங்கள் ஒன் இயர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் இயர்க்குள்ளே எப்போ வேணாலும் பழைய லெவலுக்கு வரலாம் ரிசல்ட் சீசனில் நல்லா ரிசல்ட் போஸ்ட் ஆனாங்கன்னா வேகமாக ஜம்ப் ஆகும் பட் இப்போதைக்கு ஸ்டாக் வீக்காக இருக்குது மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணுன்னு நீங்கள் முந்நூற்று எண்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நானூற்று இருபத்தி ஐந்து தாண்டிச்சுன்னா தான் வேகமாக போகும் இல்லைன்னா இதே ரேஞ்சிலேயே மல்டிபிள் மந்த்ஸ் கூட ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மது அப்படின்றவங்க யூபிஎல் பற்றி கேட்டிருக்காங்க யூபிஎல் டார்கெட் கேட்டுருக்காங்களா அதை பற்றி யூபிஎல் இப்போதைக்கு நல்ல ஒரு ரைசிங் பேட்டர்னில் இருக்குது கிளியராக சப்போர்ட் லெவல் ஐநூற்று ஐம்பது இருபது ரூபா தான் ரிஸ்க் இது வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்பொழுது தாராளமாக வாட்ச் பண்ணலாம் அதே மாதிரி இன்கேஸ் மேலே மூவ் ஆச்சுன்னா ஆறுநூற்று பதினைந்து டார்கெட் இருக்கு சாமிங் பீஸ் ஹோல்டு பண்ணலாமா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்க ரீசெண்ட் டேஸில் ஆட்டோபீஸ் பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸு இங்கே பாருங்கள் எப்படி ஒரு ஒரு வெர்டிக்கல் மூவ் ஆட்டோ பீஸ் கொடுத்துருக்கு ஆட்டோமொபைல் செக்டர் இந்தியாவில் நல்லா இருக்குது அதனால் கண்டிப்பாக ஆட்டோ பீஸை ஹோல்டு பண்ணி ரன் பண்ணுங்கள் ஃபால் வந்ததுன்னு அக்யர் பண்ணலாம் பீஸை பொறுத்த வரைக்கும் சார்ட்டை பெருசாக பார்க்கக்கூடாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கணும் இளவரசி மேம் வந்து ப்ளீஸ் டெல்லபோ டாட்டா ஆல்ரெடி டாடா ஸ்டீல் பற்றி சொல்லிட்டேன் ஹோல்டு பண்ணுங்கள் டா யூகே ஸ்ட்ரைக் ப்ராப்ளமாக ஒரு சின்ன ஃபால் இருந்தாலும் மார்க்கெட்டை அதை ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிடுச்சு வெயிட் பண்ணுங்கள் மோகன் சார் மாருதி சுசுகி மாருதி சூசுக்கிய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக வர்த்தகமாயிட்டு இருக்கு அஹ் ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்போர்ட் லெவல் புது என்ட்ரி வேண்டாம் மோகன் குமார் சார் லோட்டஸ் சாக்லேட் கம்பெனி லிமிடெட் லோட்டஸ் சாக்லேட் வெர்டிகுலா ரைஸ் ஆயிட்டு இருக்கு இதுல வந்து நீங்க ரிஸ்கி ட்ரேடராக இருந்தால் அதுவும் கேப் அதிகமாக தான் இருக்கு ஐநூற்று அறுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ஏன்னா வேறு எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னாலும் ப்ரீவியஸ் டேவோட ஹை ஐநூற்று எண்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் சேஸ் பண்ணுங்கள் ஸ்டாக்கை புது என்ட்ரி கவனத்தோடு இருங்க மூன்று நாட்கள் பெருசாக ரைஸ் ஆயிருக்கு த்ரீ ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் சாதகமாக இருந்தாலும் வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டுங்கிறதால கவனமாக இருக்கணும் திரவியான்றவங்க ஐடிசி நூற்றி ஐம்பது ஷேர் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வீக் பர்ஃபார்மன்ஸ் தான் பட் நீங்கள் என்ன பண்ணலாம் நானூற்று பதினைந்து வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இன்னும் ஒரு பத்து ரூபாய் கீழே இருக்குது நானூற்று பதினைந்து சப்போர்ட் லெவல் இந்த ஸ்டாக் நானூற்று முப்பதை கிராஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஆவரேஜ் கூட பண்ணலாம் இமீடியேட்டாக உங்களுக்கு நானூற்று ஐம்பது ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முகமது பாசுல் சார் வந்து டாட்டா பவர் ஹோல்டு பண்ணலாமா கண்டிப்பாங்க ப்ரோ டாட்டா பவர் அதானி பவர் எது வச்சுருந்தாலும் ஹோல்டு பண்ணுங்கள் சின்ன ஃபால் வந்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு நானூற்று நாற்பதை கிராஸ் பண்ணும்பொழுது திருப்பி ஆட் பண்ணுங்கள் டாடா பவர் பவர் செக்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு முந்நூற்று தொண்ணூற்றி ஐந்து சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் சுஜித் சார் ஹெச்ஏஎல் ஸ்டாப் லாஸ் கேட்டிருக்காங்க ஹெச்ஐஎல் பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஐயாயிரத்து ஐம்பதுங்கிறது சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணலாம் வசந்தகுமார் சார் வேர்ல்ஸ் பன் லிவிங் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கலாமா வேர்ல்ஸ் பன் லிவிங் இன்றைக்கி கூட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு வெல்ஸ்பன் லிவிங் பாசிட்டிவ்ல தான் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகணும் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு மேலே மதியம் இரண்டு மணிக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா வாட்ச் பண்ணுங்கள் காலையில் வேண்டாம் காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பத்து ரூபாய் ரைஸ் ஆகிட்டு அது இமீடியேட்டாக செல்லிங் வந்துடும் மாட்டிக்குவோம் அதனால் ஒரு ரெண்டு மணிக்கு வாட்ச் பண்ணுங்கள் சார்ட்டை நூற்று ஐம்பது ரூபாய்க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இதை கன்சிடர் பண்ணலாம் காந்திதுரை சார் ஹெச்சிசி தௌசண்ட் ஷேர்ஸ் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸில் இருக்குது அதை பற்றி கேட்டிருக்காரு ஹெச்சிசி நல்ல சார்ட் பேட்டர்ன் ப்ரோ பாசிட்டிவ்ல தான் இருக்குது சப்போர்ட் லெவல் நாற்பத்தி ஆறு ரூபாய் மெயின்டைன் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சத்யா பாலகிருஷ்ணன் அப்படின்றவங்க ரேமண்ட் பற்றி கேட்டிருக்காங்க ரேமண்டை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக ரைஸ் ஆயிட்டு அதனால் அதனால இன்னைக்கு இ இரண்டாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் மொமெண்டம் கண்டினியூ ஆனால் இந்த கேப்பை வந்து மேலே ரைஸ் பண்ணிக்கிட்டு போங்க புது என்ட்ரி வேண்டாம் பிரசன்னராஜன் சார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளாக் டே சேல் டீல் தான் பிளாக் டே சேல் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது மீனிங் இருந்தால் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ளாக் டீல்ஸில் பங்குகள் நிறைய கை மாறும் கார்பரேட்ஸ் நிறைய பேர் செல் பண்ணுவாங்க ப்ரொமோட்டர்ஸ் செல் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இன்கேஸ் செல் பண்ணுவாங்க பை பண்ணுவாங்க இதை வந்து பிளாக் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வால்யூமில் ஒரு ஸ்பைக் இருக்கிறதால ஸ்டாக்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும் விலையில் அதை தான் பிளாக் டீல் அப்படிம்பாங்க பட் பிளாக் டே சேல் அப்படிங்கிறது என்னன்றதை நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சந்திரமோகன் சார் எயிச்ஆர் மோட்டார் டார்கெட் ப்ரைஸ் எயிச்சர் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நான்காயிரத்து அறநூறுங்கிறது சப்போர்ட் லெவல் டார்கெட் ப்ரீவியஸ் ஹை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுங்கிறது சார்ட்டில் இருக்குது பாஸ்கரன் சார் ஜேஎன் கே இண்டியா ஹவு லாங் ஐ ஹோல்டு ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனிஸ் டார்கெட் ஜேஎன் கே இண்டியாவை பொறுத்த வரைக்கும் இது ஐபிஓவில் ரிலீஸ் ஆன ஸ்டாக் மாதிரி தெரியுது நல்லா இருக்குங்க ப்ரோ புதுசாக இப்போ தான் ரிலிஸ்டான கம்பெனிங்கிறதால என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுநூற்று நாற்பது சப்போர்ட் லெவல் வச்சு நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒன் இயர்க்கு வெயிட் பண்ணலாம் ரைசிங் பேட்டர்னாக தான் இருக்குது செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் கீழே வந்தால் இந்த இடத்துல செல்லிங் பண்ணிவிடுங்க டியர் வியூவர்ஸ் மணி மார்க்கெட் மிலினர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக்